பிரம்மன், அப்புறம் பிரம்மனுடைய மாயாசக்தி, இப்படி தானே நீங்கள் பேசிட்டு வரீங்க. தத்துவபோதில் வந்து பிரம்மாசிரித மாயா அஸ்தி அனாதி மாயாசக்தி. அப்புறம் அந்த மாயாசக்தினால் கிரியேட்டட் திஸ் இல்யூசரி வேர்ல்டு, இப்படி தானே படித்தோம் முதல்ல இருந்து. இவன் கேள்வி கேட்குறான், அப்படி நீ சொன்னா ஓகே என்னாச்சு இப்போது, பிரம்மனும் இருக்காரு, பிரம்மனுடைய இல்யூஷன் மாயாசக்தியும் இருக்கேன், ரெண்டும் வந்துச்சு. இந்த விஷயம் ஆல்ரெடி பஞ்சதேசில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரியா. ஆனால் அப்படி சொன்னால் உங்களுடைய தியரி ஏகமேவா அத்வித்தீயத்துக்கு அடிபடும் அப்படின்னு அவனை கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் கொடுக்குறாரு. அதுக்கு வந்து இந்த லாஸ்ட்டு கேள்வி புரிஞ்சுதா, அதுக்கு பதில் இங்கே லாஸ்டில் ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு. என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வரைக்கும் சொன்னார் ஜென்ம மாயோபமம் தேஷாமல் சொல்லி, ஆனால் பி கேர்ஃபுல், சாட்ச மாயா ந வித்தியதே. நீ ஒருவேளை நினச்சிக்கிற என்னமோ மாயானது ஒன்று தனியாக இருக்கு, அப்போ மாயாவுக்கு இல்யூஷன் சக்தி நீ கிரியேட் பண்ணக்கூடிய இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற ஒரு சக்தி இருக்குல்ல, அவன் என்ன பிரம்மம் என்ன பண்ணுறாரு. அதனால தான் சிவசக்தின்னு சொல்லும் போது சக்தி தான் ரொம்ப, அவங்க வேலை தான் பவர்ஃபுல்லாகவும் அவங்க பண்ணுறது அமக்களமாக தெரியுது. சிவன் சும்மா சிவனேன்னு உட்கார்ந்துருக்காரு. கேள்விக்கு வரும் இல்லையா, என்ன பெரிய பிரம்மம் பிரம்மம் ஒன்றும் பண்ணாமல் உட்காந்து அப்படின்னு. அதுக்கு சொல்கிறார் மாயா இல்லை, சாட்ச மாயா. பாருங்க எங்கே வந்துட்டோம், அந்த மாயா ந வித்தியதே யா மா சா மாயா. இன்னொன்று அவித்யான்னு என்னன்னு தெரியுமா, எது இல்லையோ அதுதான் அவித்யா. ந வித்தியதே ந வித்தியதே இது அவித்யா. ந வித்தியதே என்ன இல்லை, ந வித்தியதே இது அவித்யா. சரி, அவன் கேட்ட கேள்விக்கனை பார்த்து மொத்தம் மூணு திங்ஸ் வந்துச்சு, பிரம்மன் மாயா ஜகத்து. ஏன் இப்போ ஈஸ்வரன் பிளேஸில் பிரம்மனை வச்சிட்டோம். இதில் வந்து நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த பிரம்மன் துரியம் அஜம் பாரமார்த்திக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம் அப்சல்யூட் ரியாலிட்டி. இந்த மாயா அண்ட் ஜகத்து ரெண்டுமே வியாபகாரிகம், ரிலேட்டிவ்லி ரியல். ஆனால் ரிலேட்டிவ் ரியல்ன்னு என்ன இல்லை, ஜகத்து மாயா கூட இல்லை சரியா. அப்போது என்ன சொல்கிறாரு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு, மாயா கூட மித்யா, மாயா வந்து மித்யா ஜகத்துன்னு உருவாச்சுன்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்குறோம். மாயவே மித்யா, ஒரு மித்யா மாயனால் உருவாக்கப்பட்ட ஜகத்து, அதனால தான் மித்யா. மித்யான்னு என்ன சொன்ன அர்த்தம் அது மறக்கக்கூடாது. இல்லை ஆனால் இருக்கிற போல் ஒரு நமக்கு ஃபீலிங் உருவாக்குறது, அது மனசனே அந்த ஒரு அதே மாயை தான், எல்லா மாயை. அதனால் சர்வத்தனை விட்டுடு, நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, நீ நீயா இரு. இங்கே பாருங்கள் உதாரணம் அங்கே கொடுத்தது, கனவு மாயான்னு கனவு எடுத்துக்கிட்டால் நம்ம புரியும். கனவில் ஒரு கொட்டை பீஜம், அது ஸ்ப்ரவுட் ஆயிடுச்சு. அப்போது கனவுல பீஜமும் போய்தா மித்யா, அது ஸ்ப்ரவுட் பண்ணதையும் போய்தா. கனவுல ஒரு அம்மா வந்து குழந்தைன்னு பெற்றுட்டான், டெலிவரி பண்ணான், அங்கே குழந்தையும் சத்தியம் கிடையாது அந்த அம்மாவும் சத்தியம் கிடையாது. நல்லா புரியணும் இதை.
ஏன்னா இந்த புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ரெண்டுமே ஒரே ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, போத் ஆர் சேம் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. அதனால தான் கனவு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி வேறு, நினவு ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி வேறு, ட்ரீம் நித்ர ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி வேறு. அப்போது இது ரெண்டு பார்த்திங்கன்னா அங்குரமும் மாயதான், மித்யா, பீஜமும் மித்யா, அங்குரமும் மித்யா, போத் ஆர் சேம் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. அதே மாதிரி அம்மா குழந்தை அதே மாதிரி, அந்த மாதிரி தான் மாயா கூட மித்யா தான். மாயனால் காணப்படுற ஜெகத்து, பொதுவாக ஜெகத்து மித்யா ஜெகத் மித்யான்னு சொல்லுவோம், மாயானை கொண்டு போய் எங்கே வைக்க, மாயாவும் கிடையாது ஒன்றும் கிடையாதுப்பா. ஐ ஐவதத்யம் நிஜ விசாரணம், பார்த்தீங்களா, விசாரணை பண்ணாத வரைக்கும் துரியம் விசாரணை பண்ணாது. மாயா வைத்தியா அது விசாரணம் பண்ணியாச்சுன்னா, விவேக் சோடாமல் இன்னொரு ஸ்லோகத்தில் அங்கே சொன்னார், விசாரணை பண்ணியாச்சுன்னா சூரியன் வந்தாச்சுன்னா இருட்டு இருக்குமா, இருக்குமா சில அசல் சூரியனுக்கு இருட்டுன்னதே தெரியாது. இதுக்கு சுவாமி சின்மயானந்த் ஒரு உதாரணம் கொடுத்தார், அது மட்டும் சொல்லி நிறுத்துகிறேன். ஒரு கல்யாணம், பழைய காலத்தில் கிராமத்தில் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் மாப்பிள்ளை அடிப்பான் அடை கொண்டு போவாங்க ஊர்வலம். அப்போது நிறையா மாப்பிள்ளை தெரியணும் இல்லை, நல்லா மேக பெட்ரோமாக்ஸ் லைட்டு வச்சு இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் டைனமோ சாரி வைக்கிறான் ஜென்ரேட்டர் இல்லை, தலைமையில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு நாலு பேர் அந்த பக்கம் நாலு எல்லாம் போயாச்சு முடிச்சாச்சு போன அவங்க இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த லைட் தூக்கிட்டு வரவன் வந்து எஜமானிக்கிட்ட கேட்குறா, சுவாமி இந்த லைட் எங்கே வைக்கட்டும்னு, எங்கே இருட்டாயிருக்கோ அங்கே வேணா, எங்கே வெளிச்சம் இல்லையோ எங்கே வெளிச்சம் இல்லையோ அங்கே வேணா. இவன் அது தலைமையில் வச்சுருக்கேன் அது மறக்கக்கூடாது, தலைமையில் வச்சுக்கிட்டு போகிறான், எங்கே இருட்டாயிருக்கு வெளிச்சம் இல்லைன்னு. அவ்வளோதான், அவ்வளோ பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்ன அர்த்தம் என்ன இதெல்லாம் தென்ன, தேர் இஸ் நோ அஜ்ஞானம், தேர் இஸ் நோ மித்யா, தேர் இஸ் நோ மாயா, ஏகமயவா த்விதீயம்.